நம்ம சேனலில் இன்றைக்கி காலையில் செஞ்ச மீதமான இட்லியை வச்சு ஈஸியாக இட்லி சில்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த இட்லிகளை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிச்சு, இப்போ நம்ம வந்து இட்லியை அதில் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயில் பொறிச்ச இட்லிகளை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லா இட்லிகளையும் இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து சில்லி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு அரை தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். சின்னமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். நான் 1 மிளகாய் சேர்த்ததுனால இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பொடியில் உள்ள பச்சை வாசனம் போயிடுச்சு. நம்ம இப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்த இட்லியை சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி சில்லி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மேலே அப்படியே மல்லியிலையே தூவி விட்டுக்கலாம். இட்லி சில்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.